ஊடகங்கள் உங்களை தினமும் அவமதிக்கின்றன, பொய்களை கட்டவிழ்த்து விடுகின்றன, தவறான செய்திகளை உங்களிடம் திணிக்கின்றன. சின்மயானந்த சுவாமி மீது ஏதேனும் குற்றம் சுமத்தப்பட்டால் அவர்கள் அமைதியாக இருப்பார்கள். ஆசம்கானின் ஆட்டுக்குட்டி மீது ஏதாவது ஒரு வழக்கென்றால் மணிக்கணக்கில் அதை பற்றி ஊடகங்கள் பேசும். ஒவ்வொரு முறையும் நம்மோடு வாழும் இஸ்லாமியர்களை அவர்கள் எதிரிகளைப் போல சித்தரிக்கிறார்கள். மிக தெளிவாக நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இதை நான் இங்கிருக்கும் பெண்களிடம் சொல்ல விரும்புகிறேன். எந்த மனிதன் ஒரு சமூகத்தின் மீது வெறுப்பை காட்டுகிறானோ அவனால் ஒரு நல்ல கணவனாகவோ காதலனாகவோ சகோதரனாகவோ இருக்க முடியாது. கவனமாக இருங்கள். ஐடி செல்களில் இருப்பவர்களை திருமணம் செய்து கொண்டு விடாதீர்கள். உங்கள் பெற்றோர் லட்சக்கணக்கில் பணத்தையும் கொடுத்து கடைசியில் ஒரு வெறுப்பை உமிழ்பவனை உங்கள் கைகளில் கொடுத்து விடுவார்கள். நேசம் மிக முக்கியமானது. மண்ணின் மீதும் சரி, மனிதர்கள் மீதும் சரி, நேசம் வேண்டும். மனிதர்களை நேசிக்காமல் நான் மண்ணை மட்டும் நேசிக்கிறேன் என்பது சாத்தியமில்லை. மண்ணை நாம் நேசிக்க காரணமே அதில் வாழும் மனிதர்களை நாம் நேசிக்கிறோம் என்பதுதான். இதை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பாரதிய ஜனதாவின் இண்டோர் ஐடி செல் நிர்வாகி விக்கி மித்தல் ஃபேஸ்புக்கில் என்ன எழுதியிருக்கிறார்? கோட்சேவின் பிஸ்டலை ஏலத்தில் விட்டு பாருங்கள், அவர் தேசபக்தரா தீவிரவாதியா என்று தெரியும். நாம் எதை நோக்கி பயணிக்கிறோம்? காந்தியை கொன்றவர்களுக்கு கைகளை தட்டி நம்மால் இந்துஸ்தானை கட்டமைக்க முடியாது, முடியவே முடியாது. இந்த தேசத்தில் காந்தியை சுட்டுக் கொன்றவரை தேசபக்தராக சித்தரிக்க முயற்சிப்பது காந்தியையே தீவிரவாதியாக சித்தரிப்பது போல. நாம் எங்கே வந்திருக்கிறோம்? நீங்கள் அவர்களுக்கு வாக்களித்தீர்கள், அதற்கு பதிலாக அவர்கள் உங்களை முட்டாள்களாக மாற்ற முயற்சி செய்வதுதான் நீதியா?